கச்சோரி எப்படி செய்ய பார்க்க வருவாங்க. கச்சோரிக்கு மாவு பஞ்சிக்கலாம். ஒரு கப் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும். தேன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பஞ்சிக்கலாம். மாவு காயாம இருக்க மேல எண்ணெய் தடவி ரெண்டு மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்க சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லிக்கீரை ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மசா போற வரையும் நல்லா வதக்கி விடுக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். கரம் மசாலா ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்க தூவி வச்சிருக்க சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுக்குங்க. இந்த மாதிரி இல்லாமல் அவளையும் ஸ்டஃபிங்க உள்ள வச்சு தட்டி வச்சுக்கோங்க. இல்லாமல் அவளையும் ஸ்டஃபிங்க உள்ள வச்சு தட்டி எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ள வேகும்.
கிறிஸ்பியா.